கோலி டாக் கோலிவுட் நியூஸ் ரொமான்ஸ் காட்சிக்கு யாரும் டூப் போடுறது இல்லையே, சண்டை காட்சிக்கு மட்டும் ஏன்? அஜித் கேட்ட நியாயமான கேள்வி. சிறுத்தை சிவா இயக்கத்துல அஜித் நடிச்சிருக்கும் வீரம் படம் நாளைக்கு திரைக்கு வருது. அதனால அறக்க பறக்க ரிலீஸ் வேலைகளை தீவிரமடைஞ்சிருக்கு வீரம் டீம். இந்த நிலையிலும் அந்த படம் பத்தின கடைசி பேட்டியா சிலர் டைரக்டர் சிவாவை துரத்திக்கிட்டு வராங்க. அப்போ சிலர் ரயில் சண்டை காட்சியில அஜித் எடுத்த ரிஸ்க் பத்தி அவர்கிட்ட கேட்டதுக்கு, அதுதான் படத்தோட ஹைலைட்டே, ரயில் ஓடிட்டு இருக்கும் போதே சண்டை நடக்குது, அப்போ ஒரு கையால சண்டை செஞ்சுக்கிட்டே இன்னொரு கையால ஒவ்வொரு கம்பியா பிடிச்சிட்டு போகணும், இதுல நடக்கிறது ரிஸ்க்ன்றதுனால டூப் நடிகரை வச்சு எடுத்துட நினைச்சேன், ஆனா அஜித் குறுக்கிட்டு அதுல என்னதான் ரிஸ்க் இருக்குன்னு பாத்துடலாமேன்னு வரைஞ்சு கட்டிக்கிட்டு இறங்கினாரு. இதனால அந்த காட்சியை படமாக்கி முடிக்கிற வரைக்கும் ஒரே பயம். ஆனா ஓடிக்கிட்டு இருந்த ரயில்ல சண்டை போட்டபடி ஒவ்வொரு கம்பியா லாவகமா பிடிச்சபடி நடிச்சாரு அஜித். அந்த காட்சியை முடிச்சுட்டு வந்த அப்புறம், ஏன் சார் இப்படிலாம் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு கேட்டபோது, நான் தானே ஹீரோ, அப்ப நான் தானே வில்லன்களை அடிக்கணும், அதை விட்டுட்டு டூப் நடிக்கிறத வச்சு அந்த காட்சியை படமாக்கினா எப்படி என் ஹீரோயிசம் முழுமை பெறும்னு கேட்டாராம் அஜித். அதோடு கதாநாயகியை கட்டிப்பிடிச்சு நடிக்கிற ரொமான்ஸ் காட்சியிலலாம் ஹீரோ நடிச்சுட்டு சண்டை மாதிரியான ரிஸ்கான காட்சிகளை டூப் நடிகருங்க கிட்ட விடுறது எந்த விஷயத்துல நியாயமே இல்லையே, அதனால தான் லாபமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் நானே பார்த்துடுதுங்கன்ற முடிவுக்குன்னு இறங்கிட்டேன்னு சொன்னாரா அஜித். அஜித்தோட கேள்வி நியாயமானது தானே?